வெல்கம் டு டாக்டர் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்க கால் பண்ணலாம் நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வெல்கம் வணக்கம் பொதுவாவே உடம்புல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பாகங்கள்ல இல்லைன்னா உடம்புல எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு கற்கள் ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே ஒரு பேனிக் வந்துடும் என்னடா திடீர்னு நம்ம உடம்புல இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கல் வந்த உடனே அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது நிச்சயம் வலி வந்த தான் ஒரு உணர்ச்சி தெரியும் என்னடா வலி அதிகமா இருக்குன்னு ஸ்கேன் பார்க்க தான் கற்கள் இருக்குன்னு தெரியும் கற்கள் இருக்குன்னா உடனே வந்துட்டு அறுவை சிகிச்சை தான் பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கற்களை இயற்கை முறையில் வெளியேற்ற முடியுமா அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க ஓகே கண்டிப்பாக வந்து பித்தப்பையில் ஏற்படைய கற்களாக இருந்தாலும் சரி இல்லை சிறுநீகிர சிறுநீரகத்தில் ஏற்படையக்கூடிய கற்களாக இருந்தாலும் நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம இயற்கையான முறையிலேயே அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம வெளிப்படுத்தலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஸ்டோன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நமக்கு அறிகுறிகள் வந்து காமிக்க ஆரம்பிக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது பித்தப்பையில் வந்து நம்ம கற்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பித்தப்பைக்குள்ளே அந்த பேகுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும்போது நமக்கு எந்தவித அறிகுறிகளும் இருக்காது எந்தவித வழிகளும் இருக்காது நார்மலாக இருப்பாங்க பட் அந்த கற்கள் வந்து வரக்கூடிய பாதையில் அந்த பேன்கிரியா அந்த சாரி அந்த பித்தப்பையில் வந்துட்டு நம்ம கால் பிளேடரில் அந்த பாதையில் வரக்கூடிய இடம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல சின்ன ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு லாக் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு சடனாக ஒரு பெயின் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இல்லை இந்த பித்தப்பை கற்களுக்கு வந்து வேற ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு நம்ம ஸ்கேன் பார்க்கும்பொழுது பித்தப்பையிலும் கற்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த பித்தப்பை கற்களை நம்ம எளிமையாக வந்து வெளியேற்ற முடியும் பட் ஆனால் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போது இந்த பித்தப்பையில் ஏற்படைய கூடிய இந்த கற்கள் வந்து நம்ம எப்படி கொண்டு வர முடியும் இப்போ யூரின்ல வந்து நமக்கு கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூரின் வழியாக வெளியேற்ற முடியும் இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து நம்ம மோஷன் வழியாக வெளியேற்ற முடியும் இது வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிறு குடலோட நமக்கு கனெக்ட் இருக்கிறதுனால நமக்கு அந்த மோஷன் வழியாக இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம வெளியேற்ற முடியும் இப்போது இந்த பித்தப்பை அப்படிங்கிறது பித்த நீரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பேக் மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து செரிமானம் ஆகும் பொழுது இந்த பித்த நீர் வந்து நம்ம உமிழ் உமிழ்நீரோட கலந்து நம்ம உணவு எடுக்கும் பொழுது நமக்கு அந்த குடல் பகுதியில் வந்து நமக்கு செரிமானம் ஆகறதுக்காக இந்த பித்த நீர் வந்து நமக்கு உணவோட மிங்கிள் ஆகும் அங்கே ஒரு சில மெட்டபாலிசம் நடந்து நமக்கு கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு அப்சாப்ஷனும் நடக்க ஆரம்பிக்கும் இது நார்மலான ஒரு விஷயம் இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து இந்த பித்த கற்கள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு தேக்கம் நமக்கு அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு தேக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொருட்களினுடைய ஒரு சில ரசாயனங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா ஒன்றா ஃபார்ம் ஆகி நமக்கு கற்களாக ஃபார்ம் ஆகுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ யூரின் வருது நம்ம ரொம்ப நேரம் அடக்கி வச்சுருந்தோம் யூரின் வர டைமில் நம்ம பாஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த யூரின்ல இருக்கக்கூடிய சால்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நமக்கு கற்களாக ஃபார்ம் ஆகுற மாதிரி இந்த பித்த பையிலையும் வந்து பித்த நீர் வந்து ப்ராப்பரா வெளியேறாம தங்கியே இருக்கும் பொழுது அந்த இருக்கக்கூடிய எல்லாமே ஒன்னா சேர்ந்து நமக்கு கற்களா வந்து ஃபார்ம் ஆகுது இதுதான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அப்போ நமக்கு ஒரு சில லைஃப் ஸ்டைல் மூலியமாக இந்த பித்த பித்த பையில கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ தொடர்ச்சியா வந்து அடிக்கடி பட்டினியா இருக்கிறவங்க இந்த பித்த பையில இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் வந்து ப்ராப்பராக வந்து குடலுக்கு வெளியேறாமல் இந்த பித்தப்பையிலையே தேங்கியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும் அதுக்கு அடுத்தபட்சமாக நிறைய மாத்திரைகள் வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கும் பொழுது குறிப்பாக வந்து இந்த கருத்தடை மாத்திரைகள் எடுக்கும் பொழுது இந்த பித்தப்பையில் கற்கள் ஏற்படுறதா நமக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகிருக்கு அதாவது இதுதான் வந்து கண்டிப்பாக ஒரு ரீசன் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக வந்து இன்னும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல பட் அந்த பித்த நீரோட தேக்கம் தான் வந்து அந்த பித்த கற்களுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சித்த மருத்துவத்தில் இது பித்தம் வந்து அதிகமாகிறதுனால ஏற்படையக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த பித்த பை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட லிவரோட அடிப்பாகமில் இருக்குது நம்ம லிவர் தான் வந்து பித்த நீரை வந்து உற்பத்தி பண்ணோம் அந்த உற்பத்தியான நீர் வந்து இந்த பித்த பையில் வந்து ஸ்டோராக இருக்கும் நம்ம எப்போ உணவு சாப்பிட்றோமோ அப்போ உணவோட கலந்து நமக்கு செரிமானமுக்கு உதவியாக இருக்குது இப்போ நம்ம இந்த செரிமானம் அப்படிங்கிறது நம்ம நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம வாய் நமக்கு ஆரம்பிச்சிருது நம்ம சாப்பிட்ற ஒரு வாய் உணவு வந்து நமக்கு வாயில் உமிழ்நீரோடு கலக்கும் பொழுது உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ஒரு சில என்சைம்ஸ்னால் இப்போது லிப்பேஸ் அமிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் எல்லாம் நமக்கு உமிழ்நீரில் வந்து இருக்குது ஸோ அதில் நம்ம உணவை நல்லா மின்னு சவிச்சு சாப்பிடும்பொழுது ப்ரோட்டீன் அப்படிங்கிற சத்து நமக்கு உமிழ்நீர்லேயே கலந்து நமக்கு மெட்டபாலிசம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கடுத்து நமக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகள் எல்லாமே இந்த பித்த நீரில் தான் நமக்கு செரிமானம் ஆகும் நம்ம சாப்பிட்ற புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் இது எல்லாமே நமக்கு அந்த செரிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த பித்த நீரோடு கலக்கும்பொழுது தான் நமக்கு அந்த மெட்டபாலிசம் நடக்கும் இப்போது அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இந்த கற்கள் இருக்கிறதுனால அந்த பித்த பையை எடுக்கிறதுனால ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா கொழுப்புகள் செரிமானம் ஆகாது அந்த பித்தப்பை எடுத்ததுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக செரிமான பிரச்சனைகள் வயிறு உபுசமாக இருக்கும் சாப்பிட்ட உணவுகள் மேலே மேலே வர ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணவுகள் சாப்பிட்டோம் அப்படிங்கிற உணர்வு கூட அவங்களுக்கு ஏற்படுது ஏன்னா செரிமானம் ஆகாததுனால நமக்கு அந்த வயிறு உபுசம் எப்பவுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த எடுக்க எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இதுக்கு வந்து நமக்கு ஸ்டேஜஸ் இருக்குது அந்த பித்த பாதை அந்த பித்த நீர் வந்து வரக்கூடிய பாதையில் வந்து ஸ்டோன்ஸ் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு மஞ்சள் காமாலை வரது கூட நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் பேசிக்காக வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஒரு ஸ்கேனும் பார்த்துட்டு அந்த பித்த கற்கள் எந்த சைஸில் இருக்குது எந்த இடத்துல இருக்குது ஸோ எந்த முறையில் அது வெளியேற்ற படுறதுக்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் எத்தனை மாதம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணுங்கிறத நம்ம பேசிக்காக ஒரு ஸ்கேன் டெஸ்ட் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும் சப்போஸ் பிளட் டெஸ்ட் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா மஞ்சள் காமால் இருக்கா இல்லையா கொஞ்சம் ஒரு டூ பாயிண்ட்ஸ் லெவல் அதிகமாக இருந்தாலும் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரியான அறிகுறிகள் சொல்கிறாங்க ஸ்டோன்ஸ் எந்த இடத்துல இருக்குங்கிறது பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஒரு ஸ்கேன் பரிசோதனையும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் எப்படி அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு குமட்டல் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வலியே இருக்காது பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது சாப்பிடும் பொழுது ஒரு குமட்டல் ஏற்படும் வாந்தி வர ஆரம்பிக்கும் நமக்கு வயிற்றோட மேல் பக்கம் குறிப்பாக வலது பக்கம் வந்து லேசாக ஒரு வலி இருக்கும் ஷோல்டர் பெயின் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த பித்தப்பை கற்களோட அறிகுறிகள் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு பேசிக்காக உடனே ஒரு ஸ்கேன் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போ பொதுவாகவே வந்து ஒரு வாந்தி குமுட்டல் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கோரிலேட் ஆகும் பட் அதுக்காக நம்ம ஸ்கேன் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போ இந்த பித்தப்பை கற்களை வந்து நம்ம எப்படி வெளி வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி எளிமையாக வந்து வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற முறைகள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ மோஸ்ட்டாக வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டோனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டு குறிப்புகளே வீட்டிலே நம்ம மருத்துவம் பார்க்குறது நல்ல விஷயம் பட் டாக்டரோட கன்சல்டேஷனோட நம்ம இருக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் ஸோ ஆப்பிள் ஆப்பிள் கூட நமக்கு க்ரீன் கலர் ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மூன்று ஆப்பிள் வந்து அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் குறிப்பாக வந்து ஒரு ஏழு நாட்கள் தொடர்ந்து வந்து ஆப்பிள் சாப்பிட்ணும் ஸோ இப்போ அதை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நல்லா மென்னும் வந்து சாப்பிட்லாம் இது சாப்பிடும் போது ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வெளிதில் எளிதில் வந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சூடு தண்ணியில் ஒரு அரை எலுமிச்சம் பழம் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு இருபது எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எப்சன் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணி டெய்லி வந்து நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்த நாள் காலையில் வந்து பேதியாகும் ஸோ அந்த எப்சன் சால்ட் போட்டு எடுக்கும் பொழுது வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிட்டால் போதுமானது எடுத்ததுக்கு அப்புறமும் மருத்துவரோட ஆலோசனை பெறுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த வலி ஏன் ஏற்படுது அப்படின்னா அந்த பாதையில் நமக்கு வரும் பொழுது அந்த பித்தநீரோட கலந்து வெளியில வரும்போது நமக்கு ஒரு வழிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த நாள் வந்து பேதி ஆகும் ஒரு நாலுல இருந்து அஞ்சு முறை வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும் சின்ன சைஸ் ஸ்டோன்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த மருந்துகள் ஃபாலோ பண்ணும்பொழுதே ஈஸியா வந்து வெளில வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தண்ணி வந்து ப்ராப்பராக நிறைய குடிக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதுக்கப்புறமா திரும்ப ரீஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது சின்ன சைஸ் ஸ்டோன்னாக இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரே முறை இந்த முறைகள் ஃபாலோ பண்ணும்பொழுதே வெளியில வந்துடும் ஸ்டோன் அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது இல்லை ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வெளில வந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கடுத்து பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பித்தம் தணிக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கீழா நல்லி ஸோ கீழா நல்லியும் நம்ம தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் காலையில் வெறும் வயத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா மைய அரைச்சிட்டு புளிக்காத மோரில் கலந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கும் பொழுது இந்த பித்தம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நல்லா தனிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த பித்த நீர்களும் ப்ராப்பராக அந்த பித்தப்பையிலிருந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு நோய் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உனக்கு தான் ஸோ இந்த பித்த நீர் வந்து உள்ளேயே தேங்கி இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது பகுதி வந்து அசையிறது மூலயமாக அந்த பித்தப்பையும் அசைய ஆரம்பிக்கும் அசைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே இந்த பித்த நீர் வந்து ப்ராப்பராக குடலில் வந்து சேர ஆரம்பிக்கும் அப்போ என்ன மாதிரியான இதுக்கு நிறைய யோகாசன பயிற்சிகள் இருக்குது என்ன மாதிரி வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம் அப்படின்னா நம்ம உட்கார்ந்து நம்ம கைகளை வந்து பின்னாடி கட்டிட்டு நமக்கு நெற்றி பகுதியை வந்து தரையை தொடுற மாதிரி கீழே குனிஞ்சி ஒரு இருபது செகண்ட்ஸ் வந்து நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப மேலே நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு ஐந்து முறை வந்து மூச்சிகள் இழுத்து இழுத்து விடணும் அதுக்கப்புறம் திரும்பவும் கீழே குனிஞ்சி குறிப்பாக அந்த வயிற்றுப்பகுதி நல்லா மடங்குற மாதிரி கீழே குடிஞ்சு நமக்கு தரையை தொடணும் இந்த மாதிரியான பயிற்சிகள் ஒரு அரை மணி நேரம் நம்ம பண்ணோம் ஸோ மேலே நிமித்தி நிமித்தி நமக்கு தரையை தொடற மாதிரியான பயிற்சிகள் ஒரு அரை மணி நேரம் பண்ணும்பொழுது வயிற்றுப்பகுதி நல்லா சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த பித்த இருக்கக்கூடிய நீர்களும் நமக்கு ப்ராப்பராக குடலில் வந்து சேர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் முறைகளோட உணவு பழக்க வழக்கங்களோட நம்ம மருத்துவமும் நம்ம ப்ராப்பராக மேற்கொண்டா அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்மளை குணப்படுத்திக்கலாம் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக பதினைந்து கற்கள் வரையும் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம மூலிகை மருந்துகளில் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணப்படுத்தியிருக்கோம் ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னா மருந்துகள் எடுத்து ஒரு ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வெளியில் வந்துட ஆரம்பிக்கும் இது கூட வர்ம சிகிச்சையும் நம்ம மருத்துவமனையில சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் அடைபாளர் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. டாக்டர் ஆன் கால். ஆமா வலி இருக்கா? கணுக்கால் மேல

ஓகே இருக்கா கண்ட்ரோல் ஓகே சார் சோ இப்போ வந்து நமக்கு சுகர் வந்து எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ சர்க்கரை நோயாளிகள் வந்து உடல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து கியோர் ஆகும் சுகர் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா நீங்க என்ன விதமான ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன்ஸ் எடுத்தால் கூட ரிசல்ட் வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப உணவில் வந்து கவனமாக இருங்க சுகரோட லெவல் வந்து கண்டிப்பாக மெயின்டைனில் வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போ அந்த நீர் வடிது அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம் அதனால தான் உங்களுக்கு அந்த நீர் வந்து வடிஞ்சிட்டே இருக்குது இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரலாக வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்று மூலிகையும் சம அளவு எடுத்துக்கோங்க நல்லா பொடி பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வைங்க அந்த தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள் இது வந்து புண்களையும் நல்லாவே உங்களுக்கு காத்த ஆரம்பிக்கும் அந்த நீர்களும் வடிகிற தன்மை இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தானாக க்யூர் ஆகும் இன்ஃபெக்ஷன் க்யூர் ஆகிடுச்சி அப்படின்னாலே இந்த நீர் வடிகிற தன்மை உங்களுக்கு அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அது டெய்லி வந்து இந்த திரிபலா வாட்டர் கொண்டு நீங்கள் வாஷ் பண்ணுறது வாஷ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு சுத்தமான துணியில் அந்த ஈரம் போக நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு இழுப்பு எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும் இழுப்பு எண்ணெய் மட்டும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க இந்த பிரச்சனைக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதம் நம்ம சிகிச்சை முறைகள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக க்யோர் கிடைக்கும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளாக எந்த விதமான தோல் நோய்காரலாக இருந்தாலும் சரி நம்ம நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம் நீங்க மருந்துகள் எடுத்து ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்களே வந்து உங்களுக்கு குணமாகறதை நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் டோட்டலா அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி திரும்ப உங்கள் நார்மல் ஸ்கின் டோனுக்கு வர ஆரம்பிக்கும் குறிப்பாக தோல் நோய் இருக்கிறவங்க அசைவு உணவுகள் தவிர்க்கிறது நல்ல விஷயமா இருக்கும் சீக்கிரம் எளிதில் வந்து உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும் நீங்கள் இப்போதைக்கு வந்து வெறும் கார்போக அரிசி அப்படிங்கிற மருந்து வந்து மூலிகை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு மூன்று கிராம் காலையிலும் நைட்டும் மட்டும் நீங்கள் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே வாங்க இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் நம்மளோட மருத்துவமனையில் வெளிப்பிரயோகமாக இதுக்கு ஆயிலும் க்ரீமும் கொடுக்குறோம் அதே மாதிரி வாஷ் பண்ணுறதோட மருந்துகள் கொடுக்கறது இல்லாமல் அந்த இடத்துல வந்து சோப் யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம இருபத்தி நான்கு மூலிகைகள் கொண்ட குளியல் பொடி வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பாதிப்படைஞ்சிருக்க இடத்துல வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அதே பொடியை வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு நம்ம மருதாணி போடுவோம் இல்லையா அதே மாதிரி பத்து மாதிரி போட்டுகிட்டே வரலாம் அந்த குளியல் பொடியிலையும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது ஒரு அரை மணி நேரம் வந்து பத்து மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த கருமை நிறம் வந்து டோட்டலாக மாறி உங்களுக்கு பழைய நிலைமை வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து வீட்டில் அருகாமையில் வில்வம் இலை கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் வில்வம் இலைய வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு ஒரு ஒரு கிராம் வந்து சின்ன துண்டு மஞ்சள் வச்சுட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சின்ன சின்ன பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க சோ அது நிழல்லேயே நீங்க உலர்த்தி வச்சுக்கலாம் சின்ன சின்ன மாத்திரைகள் மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது நல்லா உலர்ந்துட்டு நல்லா காஞ்சி மாத்திரை மாதிரி வந்துடும் ஸோ இதை வந்து நீங்க டெய்லி காலையில வெறும் வயத்துல ஒரு மூன்று மாத்திரை வந்து எடுத்துக்கலாம் ஸோ பொழுது உங்களுக்கு எளிதில் வந்து ரத்தம் வந்து சுத்தமாகிறதோட இந்த தோல் நோயும் உங்களுக்கு எளிதில் குணமாகும் ப்ராப்பராக வந்து ஒரு மூன்று மாத காலம் நம்ம ஆர்ஜன் மருத்துவமனை சிகிச்சை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நிரந்தரமாக உங்களுக்கு குணம் பெறும் தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் கால் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் வந்துட்டு பித்தப்பை கற்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பொதுவாக பித்தப்பை கற்கள் எதனால் ஏற்படுதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம் ஒன்ஸ் பித்தப்பை கல் இருக்கு அது ரிமூவ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் உங்கள் என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் மோஸ்ட்டாக வந்து ரொம்ப ஆயில் ஃபுட்டு கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதே மாதிரி நிறைய பட்டினி இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும் மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கணும் இந்த பித்த நீர் வந்து தேக்கம் தான் இந்த பித்தப்பையோட கற்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது எப்படி நமக்கு கழிவுகள் வந்து அன்றாடம் வெளியேற ஆரம்பிக்குதோ யூரின் போகிறோம் நம்ம மோஷன் போகிறோம் ஸ்வெட் ஆகுது லேடிஸாக இருந்தாங்கன்னா நமக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் வருது இந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறுதோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பித்த நீர் வந்து பித்தப்பையில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஸ்டோர் ஆயிருக்கிற பித்த நீர் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வெளியேறணும் வெளியேறாம அந்த பித்த நீர் உள்ளேயே இருக்கிறதுனாலதான் அந்த பித்த நீர்கள் எல்லாமே அதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த உப்புக்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து நமக்கு கற்களா ஃபார்ம் ஆகுது சோ அந்த பித்த நீர் எப்பல்லாம் வெளியேறணும் அப்படின்னா நமக்கு உடல் பயிற்சி நம்ம ரொம்ப ரெஸ்ட்லேயே இருந்தோம் உட்கார்ந்தே இருந்தோம் வயிற்று பகுதி அசையாமலே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அந்த தேக்கம் வந்து வர ஆரம்பிக்கும் சோ நல்லா குறிப்பாக வயிற்றுப்பகுதி நல்லா மடங்கி வெளியுற மாதிரியான உடல் பயிற்சி ஃபர்தரா பண்றது நல்ல விஷயம் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்தரா திரும்பவும் இந்த கற்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் குறிப்பாக ரொம்ப ஆயில் ஐட்டம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நிறைய வந்து கீரை காய்கறி பழங்கள் குறிப்பாக ஃபர்தரா வராமல் இருக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்க க்ரீன் ஆப்பிள் எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த கற்கள் ஃபார்ம் ஆக ஃபார்ம் ஆனாலும் திரும்பவும் வந்து அது எளிதில் வந்து அந்த பித்த நீரோட கலந்து நமக்கு மோஷன் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும் ஓகே மேம் நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் டாக்டர் கால் ஹலோ மேடம் வணக்கம் மேடம் கொஞ்சம் சத்தமா பேசலாமா உங்க என்ன பேர் யமுனா மேடம் பேசுறேன் ஓகே யமுனா கேள்வி என்ன மேடம் கிட்ட இருக்கு எனக்கு மேடம் அது

பெண்களுக்கு வந்து குறிப்பாக இந்த கர்ப்பிப்பை இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது குறிப்பாக அந்த நம்ம உடலை நடக்கக்கூடிய மெட்டபாலிசமா இருந்தாலும் சரி நம்மளோட இருதயத்தை வந்து பாதுகாக்கிறது குறிப்பாக ஹார்ட் அட்டாக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது நம்ம ஓவரிஸ்லையும் யூட்ரஸ்லயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஸோ அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்வது முற்றிலும் தவிர்க்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது இப்போது ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் நமக்கு அப்படின்னாலே நமக்கு ஹார்மோன்ஸ் வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஸோ ஒரு சிலருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு மாத மாதம் மென்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும் குறிப்பாக வந்து இது ஜெனட்டிக் வைஸாக உங்களோட அம்மா பாட்டி இவங்களுக்கு எல்லாமே எந்த வயதில் வந்து அவங்களுக்கு மாத விடை நின்றுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து மெனப்பஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி உங்களோட தாயாருக்கு ஒரு நாற்பத்தி எட்டு வயதில் மெனப்பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இப்போ இருக்கலாம் அதை நீங்கள் கேட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை ரெகுலர் பீரியட்ஸ் வரணும் இல்லை மெனப்பாஸ் ஸ்டேட்டஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ நான் சொல்கிற கஷாயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க இப்போ இந்த ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டேஸ் இல்லை ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வருது அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு சிலருக்கு வந்து ரெகுலர் மென்சஸ் மாதிரியே ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்து அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ மெனப்பா ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம ஒரு ஹார்மோன் டெஸ்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து நாவல் கொட்டை பொடி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கிடைக்கும் நாவல் கொட்டை பொடி அசோக மர பொட்டை அசோக மர பட்டை தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த மூன்று மூலிகையும் கிடைக்கும் குறிப்பாக நாவல் பட்டையே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இந்த மூன்று மூலிகையும் சம அளவு எடுத்துக்கோங்க தண்ணீர் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதாவது ஒரு ஐநூறு எம்எல் நீங்க தண்ணீர் ஊத்தி இரண்டு ஸ்பூன் வந்து இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்பது எம்எல் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க வடிகட்டி அந்த கஷாயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ கர்ப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வந்து உங்களுக்கு அடுத்த மென்சஸ்ல வரும்போது ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கும் நிறைய இரும்பு உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை கருவேப்பிலை அத்திப்பழம் பேரிச்சம்பழம் மாதுளம்பழம் இந்த மாதிரியான இரும்பு உள்ள உணவுப் பொருட்கள் நீங்கள் சைட் பை சைடு எடுத்துக்கிறது நல்ல விஷயம் குறிப்பாக இந்த வயதில் கால்சியம் உணவுகள் பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா ஸ்டேட்டஸில் நமக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வரும் கால்சியம் மெட்டபாலிசம் நடக்காம போகிறதுனால எலும்புகளில் தேய்மானம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ எள்ளு உருண்டை நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எள்ளு உருண்டை எடுத்துக்கிட்டே வாங்க உணவில் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

சோ அதனால எனக்கு டேப்லெட் எடுக்கிறதுனால பேபி வந்து நிக்க மாட்டேதா என்னன்னு தெரியல ஆனா பாஸ்ட் த்ரீ மந்த்ஸா பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு டூ டைம்ஸ் பீரியட்ஸ் ஆயிடுது ஒன் மந்த்லி சோ எதனால தெரிஞ்சுக்கலாமா டாக்டர் ஓகே இப்போ இதுக்கு வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆமா ஆ ரெகுலர் பீரியட்ஸ் தான் டாக்டர் ஓகே சோ இந்த मंथ மட்டும் 2 டைம்ஸ் ஆயிருக்கா

யூட்ரஸோட நமக்கு ஒரு லேயர் இருக்கும் எண்டோமீட்ரியம் லேயர் வந்து ரொம்ப திக்கண்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மாதத்தில் நமக்கு இரண்டு முறை வந்து மென்சஸ் ஆகும் ஃபுல்லா அந்த எண்டோமீட்ரியம் வந்து ஷட் டவுன் ஆகி நமக்கு வெளியில வர வரைக்கும் நம்ம பாடியே வந்து அது வெளியில் அனுப்புறதுக்காக ஒரு டூ டைம்ஸோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து கண்டினியூஸாக வந்து மென்சஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ அதுக்கு பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் என்டோமீட்ரியம் சைஸ் நார்மலாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஓவரீஸில் எதுவும் சிஸ்ட் எதாவது இருக்கா அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கேன் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும் வந்து பெல்விக் ஸ்கேன் அப்ள அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கணவன் அண்ட் மனைவி ரெண்டு பேருக்குமே நம்ம உடல் பரிசோதனை செய்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய தம்பதியர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் பரிசோதனை இருப்பாங்க ஸோ ஆண்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கா இல்லை எவ்ரித்திங் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓவிலேஷன் பீரியட் வந்து எந்த டைமில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக வந்து குழந்தை நின்றுடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலை வச்சுக்கோங்க எந்த உணவாக இருந்தாலும் நல்லா மென்று சாப்பிட்றது முக்கியமான ஒரு விஷயம் மென்னு சாப்பிட்டாலே நமக்கு சுகர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் இப்போ சின்ன வயசுலேயே வந்து சுகர் ஏன் இருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு உணவும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் தான் ஒரு முக்கிய காரணம் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு சர்க்கரை நோய் இருக்கா அப்படின்னு கேளுங்க ஸோ அவங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஜெனட்டிக் வயசாக வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து வர ஆரம்பிச்சிருது அதே மாதிரி பொதுவாகவே இன்ஃபர்ட்டிலிட்டிக்காக இருந்தாலும் சரி இல்லை வந்து கன்சீவ் ஆகணும் இல்லை பிசிஓடி பிரச்சனை இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பவர்னால் நமக்கு இந்த இரகுலர் பீரியட்ஸ் இந்த பிசிஓடி வந்து வருது ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு உரிய மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா இன்சுலின் வந்து நமக்கு அந்த இம்பேலன்ஸ்னால நமக்கு சர்க்கரை நோயாளியாக மாறிடுறாங்க ஸோ அந்த மாதிரி சிகிச்சை முறைகள் இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகளே நம்ம இதை முழுமையாக குணப்படுத்த முடியும் பேசிக்காக நான் சொன்ன சொன்ன ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து டிப்ரெஷன் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இப்போ குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு டிப்ரெஷனில் வந்து தள்ளப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி இல்லாமல் பாசிட்டிவ் திங்கோட நம்ம உணவு வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து எடுத்துக்கோங்க குறிப்பாக உடல் எடை அதிகமாகாத மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறோம் நம்ம சாப்பிட்ற உணவுனால உடல் எடை ஏறக்கூடாது அந்த மாதிரி உணவுகள் குறிப்பாக சைவ உணவுலே இருக்கிறது நல்லது கண்டிப்பாக காலையில் ஒரு மணி நேரம் வந்து உடல் பயிற்சி யோகாசனம் செய்யலாம் இல்லை தோப்பு கருணம் போடலாம் ஸ்கிப்பிங் விளையாடலாம் ஸோ இப்போ லேடிஸ்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து டெய்லி ஒரு இருபது கவுண்ட் வந்து ஸ்கிப்பிங் விளையாடினாங்க அப்படின்னாலே ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடும் பாடி வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா தானாகவே படிப்படியாக குறைய ஆரம்பிப்பாங்க உடல் எடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்ல விஷயம் உடல் பயிற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு சுகர் லெவலும் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் பேசிக் ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் இல்லை ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம ஃபர்தராக உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு மெடிசன்ஸ் எப்படி அனுப்ப முடியும் என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் உங்களோட ஓவிலேஷன் பீரியட் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம் ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க ஹலோ

ஸ்கேன் பண்ணும் போது பைனி ஆஹ் டைனி கால்குலேட் அப்படின்னுட்டு கேல்பிரேடர்ல வந்துது டூ ஃபோர் எம்எம் எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு மாதிரி கொமட்டல் வந்து எப்பனா நான்வெஜ் சாப்பிட்டா எப்பனாதான் தான் வருது நீங்க சொல்ற மாதிரி பெயினும் இல்ல டாக்டர் எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பெயின் இருந்துதுன்னா வேணா நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம் உங்களுக்கு பெயின் இல்லன்னு சொல்றதுனால அது வந்து ரிமூவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் எப்ப பெயின் இருக்கோ அப்ப வேணா வாங்க நான் சர்ஜரி பண்ணி எடுத்துறேன் एक्चुअली எனக்கு சர்ஜரி பண்றதுல விருப்பம் இல்ல 2 டு 4 mm டைனி கால்குலே at least 2 கொடுத்திருக்காங்க இது ப்ராப்ளம் என்ன ஆபரேஷன் தான் பண்ணனும்ல டாக்டர் கண்டிப்பா ஆபரேஷன் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸ்டோனோட சைஸ் சின்னதா தான் இருக்கு இப்போ ஸ்டோன் இருக்கு நமக்கு தெரிஞ்சிட்டோம் அது வெளியேற்ற மாதிரியான முறைகள் தான் நம்ம மேற்கொள்ளணுமே தவிர வலி இருக்கும்போது நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அந்த உறுப்பையே எடுத்துடலாம் அப்படிங்கறது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது இல்லையா அப்புறம் நமக்கு அந்த செரிமானம் சக்தி ஆகிறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி நமக்கு ப்ராப்பராக பசி எடுக்கிறதா இருந்தாலும் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் அந்த பித்தப்பையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கொழுப்புகள் செரிமானம் ஆகிறது நமக்கு மிக மிக குறைவானதாக பர்சன்டேஜ் தான் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ வலி இருக்கும்பொழுது ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு தவறுதலான ஒரு விஷயம் அதாவது நான் ஏன் சொல்கிறேன் அறுவை சிகிச்சை எந்த டைமில் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த வரக்கூட பாதை வந்து நமக்கு குறுகலான ஒரு பாதை டக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாதையில் சின்ன ஸ்டோன்ஸ் பிளாக் ஆகி அந்த பித்த பையோட சைஸே வந்து அந்த பித்த நீர் வெளியேறாமல் உள்ளேயே வந்து ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி லிவர் என்ன பண்ணோன்னா ஒரு பக்கம் பித்த நீரை வந்து உற்பத்தி பண்ணி கரெக்டாக அது வந்து பித்த பைக்கு வந்து அனுப்பிட்டே இருக்கும் இந்த பித்த பையில் இருக்கக்கூடிய நீர்கள் ப்ராப்பராக குடலுக்கு போய் சேராமல் அங்கே ஒரு ஸ்டோன்ஸ் வந்து பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பித்த நீர் வந்து தேங்கி தேங்கி அந்த பித்த பை வந்து ரொம்ப பெருசாகி பலூன் மாதிரி பெருசாகிட்டே வரும் அதே மாதிரி மஞ்சள் காமாலை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அந்த பித்த பையோட அந்த மவுத் ரீஜனில் ஸ்டோன்ஸ் சின்ன ஸ்டோன்ஸாக இருந்தாலும் ரொம்ப பிளாக்கேஜ் அதிகமாக இருக்குது ஒரு சில டைமில் வந்து அந்த பித்த பையே வந்து ஒரு அழுகலான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் ஸ்டோனோட சைஸ் சின்னதாக தான் இருக்குது அதனால் பயப்பணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் ஒரு பதினஞ்சு நாட்கள்லேயே இந்த பித்த கற்களை வந்து வெளியேற்ற முடியும் நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாயிருக்காங்க இது ஒரு பக்கம் பயம் இருந்தால் கூட நம்ம மன தைரியத்தோட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்ஸ் பயம் ஏற்படுறதுனால அறுவை சிகிச்சை மேற்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு இந்த செரிமானம் சக்தி குறிப்பாக இந்த கொழுப்புகள் வந்து செரிமானம் ஆகாததுனால ஈஸியாக வெயிட் வந்து அதிகமாயிட்டே வருவாங்க ஒரு சிலருக்கு நடக்கும்பொழுது கூட மூச்சு வாங்குற பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் டெய்லி வந்து மூன்று பச்சை ஆப்பிள் சாப்பிடுங்க நார்மல் ஆப்பிளை விட கிரீன் ஆப்பிள் ஒரு நாளைக்கு மூன்று ஆப்பிள் தொடர்ந்து ஏழு நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க இது வந்து ஃப்ரூட்ஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்ஸே இருக்கு ஸோ அன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பசி இருக்கு அதாவது எப்படி இது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மருத்துவமனைக்கு வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஹோம் டிப்ஸாக நம்ம வீட்டில் சொல்லும்பொழுது என்ன முறைகள் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு வந்து லோ சுகர் ஆகி அதுக்கப்புறம் அதனால் பயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை வந்து மேற்கொள்வாங்க ஸோ தைரியத்தோட டாக்டரோட கன்சல்டேஷனோட நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பிளாங்காக ஃப்ரூட் டயட் ஃபார் செவன் டேஸ் டெய்லி வந்து ஆப்பிள் மட்டும் சாப்பிட்ணும் ஜூஸாக எடுத்துக்கலாம் இல்லை பழங்களாக இருந்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி நல்லா மென்று பேஸ்ட் மாதிரி சாப்பிட்லாம் அன்றைக்கி பகல் முழுதும் வந்து வெறும் வெது வெதுப்பான ஹாட் வாட்டரும் வந்து குடிச்சிட்டே வாங்க ரொம்ப பசி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா ஸோ அதை நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு தோசை மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் கார்போஹைட்ரேட் டயட்ஸ் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி பச்சை பயிர் தோசை மட்டும் இல்லை இட்லி ஃபார்மில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளாங்க் டைட் வந்து வெறும் ஃப்ரூட்ஸோடு சேர்த்து இந்த பச்சை பயிர் மட்டும் ஃபார் செவன் டேஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணும் தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும் டென்த்து டே வந்து என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் கொஞ்சம் வித இருக்கக்கூடிய சுடு தண்ணியில் ஒரு ஹாஃப் லெமன் இருபது எம்எல் வந்து ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்சன் சால்ட்டு இது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து போட்டோம் அப்படின்னா நீங்கள் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் தாங்க முடியாது அதனால் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஒரு ஏழரை மணிக்கு வந்து நீங்கள் அதை குடிச்சிடணும் குடிச்சிட்டு பசி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இட்லி அது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா எம்டி ஸ்டமக்கில் விட்டுக்கலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து நைட்டு இரண்டு மூன்று மணிக்கே வந்து பேதியாக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து இந்த எப்சன் சால்ட் குடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நைட்டு நீங்கள் தூங்கும்பொழுது வலது பக்கமாக திரும்பி படுக்கணும் ஏன்னா நமக்கு அந்த பித்தப்பை வந்து நமக்கு வலது பக்கமாக தான் இருக்குது ஸோ வலது பக்கமாக திரும்பி படுக்கும் பொழுது அந்த கற்கள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் காலையில் ஒரு மூன்றிலிருந்து நான்கு மணிக்குள்ளே உங்களுக்கு மோஷன் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த கற்கள் வந்து அந்த மோஷன் வழியாக உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து எளிதில் இந்த சின்ன சின்ன கற்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நம்ம இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளலாம் ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வெளியில் வரும்பொழுது ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ சின்ன ஸ்டோன்ஸுன்றதுனால அது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டோன்ஸ் வந்து எளிதில் வந்து வெளில வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கும் ஸ்டோன்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் இந்த முறைகள் இப்போ நான் சொன்னக்கூடிய முறைகள் எல்லாமே வீட்டில் இருக்கிறபடியே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் ஏன்னா உடம்பில் வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு உடலில் வந்து சத்து குறைபாடு இருக்கலாம் மோஷன் வந்து அதிகமாக போகிறதுனால டீஹைட்ரேஷன் ஆகும் அதாவது ரொம்ப நீர் சத்துக்கள் அதிகமாக போகிறதுனால ஒரு மயக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் இந்த முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் மருத்துவமனைக்கு வரும்பொழுது நாங்கள் கொடுக்குற மருந்துகளில் உங்களுக்கு அந்த மோஷன் வழியாகவே ஒரு நாளைக்கே ஒரு மூன்றிலிருந்து நான்கு முறை மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து எளிதில் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ மருத்துவரோட ஆலோசனை பெற்று இந்த சிகிச்சை முறைகள் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் ஸ்டோனோட சைஸ் எந்த இடத்துல இருக்குது அந்த சைஸ் வந்து எ எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கா சின்னதாக இருக்கா எத்தனை கற்கள் இருக்குது இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம் இதை எல்லாமே பார்த்துட்டு நம்ம சிகிச்சை முறை எடுத்தோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம மலம் மூலியமாக இந்த மோஷனை வெளியேற்ற முடியும் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஓகே நம்ம பித்தப்பை கற்கள் பற்றி இருக்கோம் பித்தப்பை கற்கள் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஓகே இந்த பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்லும் போது பல பேர் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாங்க அறுவை சிகிச்சை செஞ்சிட்டால அவங்களுக்கு அஜீர்ண கோளாறு கொஞ்சம் அதிகப்படியாக ஏற்படுது அஜீர்ண கோளாறு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அவங்க மேம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பசி எடுத்த உடனே சாப்பிடணும் அது ஜென்ரலாகவே எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் குறிப்பாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பசி எடுத்த உடனே உணவு சாப்பிடும்பொழுது செரிமானம் வந்து முழுமையாக நடைபெற ஆரம்பிக்கும் நமக்கு அந்த வயிற்றுப்பகுதியில் நமக்கு அந்த ஆசிடுங்கிற சுரப்பி நமக்கு வரும்பொழுது தான் நமக்கு பசிங்கிற உணர்வு வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ பசி உன்ற உணர்வு நமக்கு ஏற்பட்ட உடனே நம்ம உடனே வந்து உணவு சாப்பிடணும் காலம் தழு தாழ்த்தி நம்ம சாப்பிடுறதுனால செரிமான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி பசி எடுக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஒரு ஒரு வாயும் வந்து நல்லா மென்று கூழ் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு உள்ளுக்கு விழுங்கணும் அதாவது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறைகள் வந்து இருக்கு குறிப்பாக தரையில கால் போட்டு நம்ம தரையில உட்கார்ந்து சாப்பிடணும் ஏன் அப்படின்னு சொன்னா வயிற்று பகுதி வந்து மடங்கி மடங்கி விரியும் நம்ம கீழே குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிடும் பொழுது வயிற்றுப்பகுதியில் வந்து மடங்கி விரியிறதுனாலேயே நமக்கு வந்து செரிமானம் சக்தி வந்து அதிகமாகும் வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே அசைவுகள் வந்து அதிகமாகும் ப்ராப்பராக டைஜஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுறோம் இல்லை நம்ம நின்றுட்டே வந்து சாப்பிட்றோம் இந்த பழக்கம் வந்து முற்றிலும் தவறான தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பிடும் பொழுது நம்ம பேசுதலோ இல்லை வேற ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் மட்டும் நம்ம கவனம் செலுத்துறது முக்கியமான விஷயம் நம்ம பேசும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா காற்றுகளை வந்து நம்ம உள்ளுக்கு விழுங்குவோம் ஸோ விழுங்கும் பொழுது நமக்கு இன்னும் காற்றுகள் வயிற்றுக்குள்ளே போகிறதுனால வயிறு உபுசம் பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால உணவில் மட்டும் கவனம் செலுத்தி நல்லா மென்று சாப்பிட்றது முக்கியமான விஷயம் நடுவுல நடுவுல தண்ணி குடிக்காம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரே ஒரு விழுங்கு மட்டும் தண்ணி குடிக்கணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து தண்ணி குடிக்கலாம் ஏன் நம்ம தண்ணி நிறைய குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து நம்ம தண்ணி குடிக்க குடிக்க அந்த ஆசிட் வந்து நமக்கு ஆல்கலைனாக மாறிடும் அதோடய வீரியம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்போ உணவுகள் வந்து செரிமானம் ஆகிற பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஆசிடாக இருக்கும் பொழுது உணவுகள் வந்து ஈஸியாக வந்து செரிமானம் ஆகும் நம்ம நிறைய நிறைய தண்ணி குடித்து அதை டைல்யூட் பண்ணுறதுனால ப்ராப்பராக செரிமானம்னு நமக்கு நடக்காது ஸோ இந்த முறைகள் ஃபாலோ பண்றது நல்ல விஷயம் குறிப்பாக எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு இல்லை ஊறுகாய் அதாவது ரொம்ப ஸ்டோர் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணக்கூடிய உணவுகள் இல்லாமல் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் குறிப்பாக ஆவியில் வேக வச்சக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் வராது சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குறு நடை சின்னதாக வந்து ஒரு வீட்லேயே வந்து நீங்கள் வாக்கிங் மாதிரி நம்ம போகிறது சீக்கிரமாக வந்து டைஜஷன் ஆகும் நம்ம சாப்பிட்டு உறங்கும் பொழுதோ இல்லை சாப்பிட்டுட்டு உடனே உட்கார்ந்தே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பராக செரிமானம் ஆகாது சாப்பிட்டதுக்கப்புறமா வெது வெதுப்பாக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் குடிக்கிற தண்ணீர் வந்து வெது வெதுப்பான நம்ம சுடுதண்ணி மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் பிரச்சனையே வந்து இருக்காது கழிவுகளும் ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி தூங்குகிற டைம் ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் ப்ராப்பராக செரிமானம் ஆகறதுக்கு நம்ம தூங்குற நேரமும் ரொம்ப முக்கியம் ரொம்ப லேட்டாக தூங்கணும் இல்லை பகலில் வந்து தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் கரெக்டாக இரவு வந்து ஒரு இன்றைய காலகட்டத்தில் முன்னாடி எல்லாமே வந்து ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ ப்ராக்டிக்கலாக அதை நமக்கு ஃபாலோ பண்ண முடியாததுனால ஒரு ஒரு இரவு வந்து ஒரு பத்து மணிக்காக நம்ம தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் காலை வந்து சீக்கிரமாக எழுந்துக்கணும் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது நம்ம கடினமான வேலைகள் செய்யாமல் எளிதில் வந்து ஜீரணமாகக்கூடிய உணவுகள் சாப்பிட்டுட்டு நம்ம சீக்கிரமாக தூங்கணும் சூரியன் உதயமாகும் பொழுது நம்ம எழுந்துக்கணும் இன்னும் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே நம்ம எழுந்தோம் குறிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம எழுந்தோம் அப்படின்னா உடலில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அதிகமாகும் ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகமாகும் அந்த டைமில் பிராணாயாமம் பயிற்சி பண்ணுறது நல்ல விஷயம் குறிப்பாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம வாழ்வியல் மாற்றம் தான் நமக்கு உடலில் ஒரு ஆரோக்கியம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்மளோட மருத்துவமனையிலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த முயற்சிகள் எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நோய் வராமல் தடுத்துக்கலாம் அப்படி வந்தாலும் ஒரு சிகிச்சை முறை மேற்கண்டதுக்கு அப்புறமா இயற்கையோடு நம்ம ஒன்றிணைந்து வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நோயும் திரும்பவும் வராமல் பார்த்துக்க முடியும் அடுத்த அடைய பலரை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன வணக்கம் நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஓகே சார் உங்க பேர் என்ன கஜபதி ஓகே கஜபதி சார் இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்கு எனக்கு தான் உங்க வயசு என்ன சார் எனக்கு சிக்ஸ்டி நைன் ஓகே ஃபைன் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்மா எனக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி வயிறு எம்ப்டியா இருந்தாலும் சரி சாப்பிட்ட பின்னாடியும் சரி இது ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு சரிங்க அது என்ன காரணம் தெரியல இப்போ சமீபமா ஒரு பதினஞ்சு இருபது நாளா நிறைய வருது நைட்ல எல்லாம் பகல்லயும் வருது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு சித்தால ஏதாவது மெடிசின் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக நம்ம திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ இந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உணவில் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய உணவுகள் ஜென்ரலாக நம்ம வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய விஷயங்கள்னா பருப்பு இப்போ டெய்லி பருப்பு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் கேப் விட்டு கேப் விட்டு சாப்பிடுங்க டெய்லி வந்து நீங்கள் இப்போ சாம்பார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டெய்லி பருப்போ இல்லை கூட்டு சாப்பிட்றீங்கன்னா இல்ல பருப்பு இருக்குது ஸோ பருப்பில் வந்து நமக்கு கேஸ் வந்து அதிகமாகும் ஆல்ரெடி உட உடலில் வந்து நமக்கு இந்த வாயு பிரச்சனை வந்து இருக்குது நம்ம அதுக்கு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் நம்ம திரும்ப சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் அந்த பிரச்சனை அதிகமாகும் ஸோ அதனால் இந்த பருப்பு வகைகள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க குறிப்பாக கம்மியாக எடுக்கிறதுன்னு சொல்கிறது நம்ம இடைவெளி விட்டு விட்டு நம்ம எடுத்துக்கணும் எப்பயுமே ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதற்குரிய பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கடுத்து கிழங்கு ஐட்டம்ஸ் குறிப்பாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளில் நமக்கு வாதம் அதிகமாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ கிழங்கு ஐட்டம்ஸும் நீங்கள் இடைவெளி விட்டு விட்டு சாப்பிட்றது நல்லது உணவில் வந்து அடிக்கடி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ பெருங்காயம்ங்கிறது கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போ நான் ஒரு மூலிகை சிகிச்சை முறை சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இது நாட்டு மருந்து கடையில் இது கிடைக்கும் ஸோ இந்த டைமில் கூட நம்மளோட சித்தா மருதகம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருஞ்சீரகம் ஓமம் பெருங்காயம் இந்துப்பு இந்த எட்டு மூலிகையும் சேர்ந்த பொடி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடிக்கு பேர் அஷ்டச்சூரணம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நீங்கள் வீட்டிலையே வாங்கிட்டு வந்து ஈக்குவல் அமௌண்ட்டு எல்லா மூலிகையும் ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல சளிச்சு வந்து எடுத்துக்கணும் அது முக்கியமான ஒரு விஷயம் எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இந்த பொடியை போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விழுங்க ஆரம்பிங்க அப்போது உங்களுக்கு இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் ஒருவேளை உங்களுக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருக்குது இப்போ சுக்கு இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்பொழுது ஒரு சிலருக்கு வயிறு எரிச்சல் பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தது ஒரு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து எடுங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா எம்டி ஸ்டொமக்கிலே வந்து எடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும் வயிறு உபுசம் வாயு பிரச்சனை பசியின்மை செரியாமை அதை சாப்பிட்ற உணவு வந்து செரிமானம் ஆகாமல் இருக்கிறது அதே மாதிரி நமக்கு குடல் பகுதியிலையும் வந்து சளிகள் வந்து இருக்கும் அதாவது இந்த ஒரு மருந்து வந்து உடலில் இருக்கக்கூடிய பல வியாதிகளை வந்து குணப்படுத்த ஆரம்பிக்கும் ஸோ அதனால இந்த மூலிகை பவுடர் மட்டும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க அதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் எந்த ஒரு சிகிச்சை முறைகளாக இருந்தாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை சரியாகும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த லாக்டவுன் பீரியடில் உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம சிட்டிங் பொசிஷன்லயே நம்ம ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனாலயும் நமக்கு இந்த அஜீரண பிரச்சனை ஏற்படும் ஸோ வீட்லயே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு குறுநடை வாக்கிங் மாதிரி போக ஆரம்பிங்க தண்ணி வந்து சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க சீக்கிரமாக டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும் இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் கியூர் உங்களுக்கு தெரியல ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் இல்லை ஓரளவுக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் அதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது மெடிசன்ஸ் வந்து நம்ம ஹோம் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன்வர் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க போல் நாளைக்கும் உங்களை சந்திக்கிறேன்